பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நிறைவு செய்திகளாக பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் உரிய ஆவணங்கள் இன்று கொண்டுவரப்பட்ட 67,500 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள மேல வேலாயுதபுரம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வழியாக வந்த சாத்தான்குளம் புதன்குளவை கிராமத்தைச் சேர்ந்த வியாபாரி பெர்த்தலஸ் என்பவரை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அவரிடம் உரிய ஆவணங்கள் இன்று 67,500 ரூபாய் இருப்பது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அதனை ஒட்டப்பிடாரம் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அரசு பேருந்தில் கடத்தி வந்த 15 கிலோ கஞ்சாவை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பொன்னேரி அடுத்த பஞ்சோட்டையில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திர மாநிலம் நெல்லூரில் இருந்து மாதவரம் நோக்கி வந்த தமிழக அரசு பேருந்து அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது 15 கிலோ கஞ்சாவை நபர் ஒருவர் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா என்பவரை கைது செய்தனர். இதுகுறித்து கவரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே பழமை வாய்ந்த கருணை நாயகி அம்மன் கோவிலுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. ரிஷிவந்தியம் அருகே சாத்தப்புத்தூர் கிராமத்தில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கருணை நாயகி அம்மன் உடனுறை ஜோதிலிங்கேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலை சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து கருணை நாயகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உரிய ஆவணங்கள் இன்று எடுத்துச் செல்லப்பட்ட 329,500 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆரணி அடுத்த இரும்பேடு பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை மடக்கி சோதனை செய்தது. உரிய ஆவணங்கள் இன்றி 329,500 ரூபாய் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து இருசக்கர வாகனத்தில் வந்தவரிடம் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அவர் ஆரணி அடுத்த சந்தவாசல் பகுதியைச் சேர்ந்தார். முன்னாள் ராணுவ வீரர் மலைக்குழந்தை என்பது வீடு கட்டும் பதைக்காக அந்த பணத்தை எடுத்து சென்றதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கைப்பற்றிய பணத்தை அதிகாரிகள் கருவூலத்தில் பாதுகாப்பாக வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 3 லட்சம் ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட தாம்பரம் பல்லாவரம் சோடைகநல்லூர் தொகுதியில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தலைமையில் வாகன சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தேர்தல் பறக்கும் படையினர் காவல்துறையினர் உதவியுடன் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தபோது கணக்கில் வராத 3 லட்சம் ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். தேன்கனிக்கோட்டை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் காலை நேரங்களில் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. இதனால் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவுக்கு இந்த பனிப்பொழிவு இருந்தது. சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள், நடைப்பயிற்சிக்கு செல்பவர்கள், பள்ளி கல்லூரிகள் மற்றும் பணிகளுக்கு செல்லும் தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் என பல தரப்பட்ட மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே உரிய ஆவணமின்றி காரில் எடுத்து வரப்பட்ட 51,000 தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இதனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே தொண்டி சோதனை சாவடியில் சோதனையில் ஈடுபட்ட போது மதுரையிலிருந்து தொண்டி வந்த ஆன்பர் அலியின் வாகனத்தை சோதனை செய்தனர். அப்போது உரிய ஆவணமின்றி காரில் எடுத்து வரப்பட்ட 51,300 தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கியது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் April 6 நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அனைத்து அலுவலர்களும் கொரோனா தடுப்பூசி எடுத்துக் கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. முதல்கட்டமாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பள்ளிக் கல்வித்துறையைச் சார்ந்த சுமார் 100 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியை
தூத்துக்குடி மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான டாக்டர் சந்தர்ராஜ் தொடங்கி வைத்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் சந்தர்ராஜ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வருவதாகவும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு துறை சார்ந்த 18,000 வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு மாவட்டத்தில் உள்ள 20 முகாம்களில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி துவங்கியுள்ளதாகவும் கூறினார். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே ஆதிவாசி மக்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கையாள்வது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. வால்பாறையில் வருவாய்த்துறை மூலம் பொதுமக்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை இயக்குவது பற்றி செயல் விளக்கம் வால்பாறை வட்டாட்சியர் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் வால்பாறையில் நடைபெற்றது. இதன் ஒரு கட்டமாக அங்குள்ள ஆதிவாசி மக்களுக்கு மின்னணு வாக்கு இயந்திரம் மூலம் வாக்களிக்கும் முறை பற்றியும் வாக்களி தெரிந்து கொள்வது எப்படி என்பது குறித்தும் விளக்கமாக எடுத்துக் கூறினர். இந்த செயல் விளக்க கூட்டத்தில் ஆதிவாசி மக்கள் திரளானோர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் இண்டூர் அருகே வீடு கட்ட பணம் தராத தாய் மற்றும் தந்தையை அடித்து கொலை செய்த மகன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இண்டூர் அருகே உள்ள பூச்சட்டி அள்ளி கிராமத்தைச் சேர்ந்த வயதான தம்பதியினர் ராமச்சந்திரன், சின்னராஜி, இவர்களுக்கு ராமசாமி என்ற மகனும் சுமதி என்ற மகளும் உள்ளனர். இந்நிலையில் ராமச்சந்திரன் தனக்கு சொந்தமாக நிலத்தை மகன் மற்றும் மகளுக்கு பிரித்துக் கொடுத்துள்ளார். இதையடுத்து அந்த நிலத்தில் வீடு கட்ட முடிவு செய்த மகன் ராமசாமி வயதான பெற்றோரிடம் பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குடிபோதையில் வீட்டிற்கு வந்த ராமசாமி பெற்றோர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அருகில் இருந்த இரும்பு ராடால் தாய் தந்தையின் தலையில் தாக்கினார். இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து ராமசாமி இண்டூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே தேயிலை தோட்டத்தில் யானைகள் முகாமிட்டு உள்ளதா பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வால்பாறையில் பல்வேறு தேயிலை தோட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டு உள்ளன. இந்த காட்டு யானைகள் தொழிலாளர்களின் குடியிருப்புகளில் புகுந்து வீடுகள், கடைகள், சத்துணவு கூடங்கள் மற்றும் பள்ளிக்கூடங்களை இடித்து சேதப்படுத்தி வருவதாகவும் தொடர்ந்து காலையிலிருந்து அப்பகுதியில் முகாமிட்டு உள்ளதா தேயிலை தோட்டத்தில் பணிகள் பாதிப்படைந்து உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் வராமல் தடுத்திட வனத்துறையினரும் தேயிலை தோட்ட காவலர்களும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உரிய ஆவணமின்றி கொண்டு சென்ற 56,000 ரூபாய் பணத்தை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வந்தவாசி அடுத்த சூ காட்டேரி சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த வாகனத்தை மடக்கி சோதனை செய்தது வந்தவாசி அடுத்த எச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த எண்ணெய் வியாபாரி சுந்தரவரதன் என்பவர் உரிய ஆவணமின்றி கொண்டு சென்ற 56,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தேர்தலில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் குமார் தலைமையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கையில் பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். அப்போது பொதுமக்கள் 100% வாக்களிக்க வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை மாவட்ட வருவாய் அலுவலர் முத்துசாமி பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதில் ஊத்துக்கோட்டை தனி வட்டாட்சியர் லதா, கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் மகேஷ், ஊத்துக்கோட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் சாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு போர் பட்டாலியன் பிரிவு சார்பில் கோவையில் NCC மாணவியருக்கான பி சான்றிதழ் தேர்வு நடைபெற்றது. பீலமேடு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இத்தேர்வில் நீலகிரி, திருப்பூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவிகள் பங்கேற்றனர். தமிழ்நாடு பட்டாலியன் சார்பில் நடைபெற்ற தேர்வை கமாண்டர் அதிகாரி கர்னல் சௌகான் துவக்கி வைத்தார். இதில் அணிநடை பயிற்சி, தேசிய மாணவர் படை அமைப்பு, வரைபடம் பயிற்சி, தூரங்களை கணக்கிடுதல், துப்பாக்கி சுடுதல் உள்ளிட்ட தேர்வுகள் நடத்தப்பட்டன. இந்த தேர்வில் இந்திய ராணுவம் மற்றும் இந்திய கடற்படைக்கான தேர்வுகள் தனித்தனியே நடத்தப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 140,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வந்தவாசி அடுத்த நடுக்குப்பம் கிராமத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை அதிகாரிகள் மடக்கி சோதனை செய்தபோது உரிய ஆவணங்கள் இன்றி 79,000 ரூபாய் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல் வந்தவாசி அடுத்த திரேசபுரம் கிராம பகுதியில் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட 61,000 ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனா்.